மதுரவாயல் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்ததாக கூறப்பட்ட நாகாத்தம்மன் கோயிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்தபோது பெண்கள் சாமி ஆடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயல் பகுதியில் நாகாத்தம்மன் கோயில் ஒன்று சாலை ஓரம் அமைந்திருந்தது. இந்த கோயில் தனது வீட்டின் முன்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாக சாந்தி முனிரத்தினம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு கோயிலை இடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்கவும் கோயிலை இடிக்கவும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் வந்தனர். தொடர்ந்து JCB மூலம் கோயிலை இடித்ததுடன் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்த வீட்டின் முன்பகுதியையும் இடித்துள்ளனர். அவ்வாறு கோயிலை இடிக்கும் போது அந்த பகுதி மக்கள் கூடி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சில பக்தர்கள் பக்தி வந்து சாமியாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமின்றி இடிக்கப்பட்ட கோயிலில் இருந்த நாகாத்தம்மன் சிலையை எடுத்து வந்து அதனுடன் பெண்கள் சிலர் கூடி அழுது கண்ணீர் மல்க தங்களின் கடும் எதிர்ப்புகளையும் பதிவு செய்தனர். இதனை கண்ட அந்த பகுதியினரும் சோகத்தில் ஆழ்ந்தனர்.